ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் வேலை இல்லாமலோ அல்லது நல்ல வருமானம் வரும் தொழில் இல்லாமலோ இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். 2022 அதிக வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய துறைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உலகில் உள்ள பிரபலமான கருத்து கணிப்பு நிறுவனங்கள் 5 துறையில் இந்த ஆண்டு அதிக வேலைவாய்ப்பு இருக்கும்னு கணிச்சிருக்காங்கங்க. இதில் முதலாவதாக இடம் பிடிச்சிருக்கிறது நம்ம எல்லாருமே எளிதாக கணிக்கக்கூடிய சுகாதாரத்துறை தாங்க. இந்த COVID-19 பேண்டமிக்கில் சுகாதாரத்துறையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இதில் இன்னமுமே அபரி விதமான வேலைவாய்ப்பு காத்துட்டு இருக்குங்க. ஏன்னா நிறைய பணியாளர்களுக்கே இந்த தொற்று தாக்கி அவங்களால அவங்க வேலையை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன், உங்களுக்கே தெரியும், டாக்டர்ஸ், நர்சஸ், மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப்ஸ் அவங்க கூட உயிர் இழந்திருக்காங்க. இப்போ இந்த பேண்டமிக் டைமில் இந்த துறையில் உள்ள பணியாளர்களுக்கு அவங்க மூச்சு திணற மாதிரி பணிய சூழலும் மன அழுத்தத்துக்கும் ஆளாறாங்க. அதனால இந்த துறையை விட்டே போயிடலாம்னு நிறைய பேர் யோசிக்கிறதாவும் கருத்து கணிப்பு சொல்லுதுங்க. சாதாரணமாகவே இந்த பேண்டமிக் டைமில் நிறைய ஆட்கள் தேவைப்படுது இந்த சுகாதாரத்துறையில். அதில் இன்னும் இருக்கிறவங்களும் அதை விட்டு போகணும்னு நினைக்கிறனாலையும் அவங்களால வேலை செய்ய முடியாமல் போகிற சிட்டுவேஷன் இருக்கிறனாலையும் இதில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குங்க. எப்பவுமே நர்சஸ், செவிலியர்களுக்கு அதிக டிமாண்ட் இருக்கும். அதுலேயும் இப்போ உலக அளவிலும் நிறைய வேலைவாய்ப்பு காத்திருக்குங்க. நர்சிங் துறையில் பட்டப்படிப்பு படித்து லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகெங்கிலும் அதிக சம்பளத்துடன் வேலைவாய்ப்பு கிடைக்க சான்சஸ் உண்டுங்க. இரண்டாவது, தகவல் தொழில்நுட்ப துறைங்க. இதில் என்னதான் நிறைய பேர் வந்துட்டாலும் இந்த துறை இல்லாமல் எந்த துறையும் இயங்க முடியாதுங்கிற ஒரு டிபெண்டன்ஸியை கிரியேட் பண்ணிடுச்சு. அதுலேயும் மெயினாக இப்போ உள்ள ரிமோட் ஒர்க் என்வாயன்மெண்ட்னால இந்த துறை இன்னும் ஒரு பெரிய ஜம்ப் எடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த துறை 20% மேலே இந்த ஆண்டு வளரும்னு கணிச்சிருக்காங்க. நிறைய கோர்சஸ் ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ண முடியும். சுகாதாரத்துறையை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த துறையில் வேலை சூழ்நிலை மற்றும் மன அழுத்தம் கம்மினே சொல்லலாங்க. மூன்றாவது துறை, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அல்லது விநியோக சங்கிலி மேலாண்மை துறைன்னு சொல்லலாம். கடந்த 2 வருடமாக ஆன் அண்ட் ஆஃப் லாக்டவுன் இந்த துறையை எங்கேயோ கொண்டு போயிடுச்சுங்க. பர்ச்சேசிங் ஏஜென்ட்ஸ், லாஜிஸ்டிக் அனலிஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜர் போன்ற நிறைய வேலைவாய்ப்புகள் இந்த துறையில் இருக்குங்க. இதில் இளநிலை பட்டதாரிகளுக்கே வேலைவாய்ப்பு அதிகம் இருந்தாலும் முதுநிலை பட்டதாரிகளுக்கு மேனேஜீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர்ஸ்க்கு கூட இந்த துறையில் வேலைவாய்ப்பு அதிகம் இருக்குங்க. உங்களுக்கு கணிதம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரம், பொறியியல் கோட்பாடுகள், அலுவலக அமைப்புகளை திறமையாக வடிவமைப்பதும் செயல்பட வைப்பதிலும் ஆர்வம் உள்ளவராக இருந்தீங்கன்னா இந்த துறை ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உங்களுக்கு கண்டிப்பாக வழங்குங்க. நான்காவது துறை, நிதித்துறைங்க. 2022 நிதித்துறை கூட 15% மேல வளர்ச்சி அடையும்னு கணிச்சிருக்காங்க. MBAவோட ஸ்மார்ட் இன்னோவேட்டிவ் வேஸ், அதாவது லாபத்தை அதிகப்படுத்தும் புத்திசாலித்தனமான புதுமையான யுத்திகளை அமல்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா நிதித்துறையை கண்டிப்பா தேர்ந்தெடுக்கலாங்க. இறுதியாக ஆக்சுவேரியல் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போன்ற டேட்டா அனலிஸ்ட் ஜாப்ஸ்ங்க, அதாவது தகவல் ஆய்வாளர்களுக்கான வேலைவாய்ப்பு. அபரிவிதமான தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சினால எல்லா துறைகளிலுமே தகவல்கள் நிறைய இருக்குங்க. இப்போ உள்ள பெரிய சேலஞ்சை இந்த தகவல்களை வைத்து அவங்க தொழில் பாதையை சரியாக கணிச்சு லாபத்தை அதிகப்படுத்துவது தாங்க. ஸோ இந்த தகவல்களை வைத்து ஆய்வு செய்யும் ஆய்வாளர்கள் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இந்த ஆண்டு தொடங்கி வரப்போகும் ஆண்டுகளில் ரொம்பவே நம்பிக்கை ஊட்டுவதாகவும் ஒளிமயமாகவும் இருக்குங்க. ஆக்சுவேரியல் சயின்ஸ் பட்டப்படிப்பு படிச்சிங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் ஒரு நபருக்கு காப்பீடு எடுக்க தகுதி இருக்கா இல்லையா, அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆய்வு செய்து காப்பீடு சந்தா நிர்ணயம் செய்வது போன்ற வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பட்டப்படிப்பு படிச்சிங்கன்னா நிறுவனங்களில் அவங்களோட தகவல்களை வைத்து அவங்களோட செயல்திறனை ஆராய்ந்து வருங்காலத்தில் அவங்களோட விற்பனை, லாபம், அவங்க வளர்ச்சிக்கு வரக்கூடிய தடைகள் பற்றிலாம் ஆராயக்கூடிய திறமையானவர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. ஸோ புதுசாக ஏதாச்சும் படிக்கலாம், இல்லை வேலை தேடலாம், இல்லை தொழில் தொடங்கலாம்னு எண்ணம் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புகிறேங்க. அடுத்து ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.